இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:11, அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். கிதியோன கர்த்தர் உற்சாகப்படுத்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு, எதிரிகளின் பாளையத்தில் போ, என்ன பேசுகிறாங்கன்னு கேளு, நீ தைரியமாயிருப்பா, உன் கைகள் திடப்படும்பான்னு சொல்கிறார். நீ பெறப்போகும் வெற்றிக்கு, உன் மூலமாய் நான் செய்ய போகும் ஒரு காரியத்திற்கு உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன், உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சத்துருகள் பேசுகிறத கேளுன்றார். பாருங்கள், எப்பொழுது தேவன் பேசுகிறத கேட்டு உற்சாகமடைந்த நீங்கள், சத்ரு பேசுகிறத கேட்டெல்லாம் பயப்பட்ட நீங்கள் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை காணப்போகிறீர்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, உங்களுக்கு தீங்கு செய்ய வந்திருக்கிறவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளம் குழம்பவோ பயப்படவோ செய்யாது. உங்கள் கைகள் திடப்பட போகிறது. உங்களுக்கு கிடைக்க போகும் வெற்றிக்கு அது அடையாளமாய் மாறப்போகிறது. உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிற அந்த அதிசயமான காரியத்திற்கு அது ஒரு நிச்சய குறிப்பாக மாறப்போகிறது. அதனால் நீங்கள் கேட்க போகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை திடப்படுத்த போகுது. கர்த்தர் கிதியோனை உற்சாகப்படுத்தினது போல் இன்றைக்கி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எல்லாம் ரிவர்ஸ் ஆக போகுது. ஆண்டவர் சத்துரு பேசுகிறத கேட்டு உங்கள் உள்ளத்தை திடப்படுத்த போகிறார். நம்புங்க, வெற்றி அடைய போகிறீர்கள். பரலோக தேவனே, நீர் தரப்போகிற வெற்றிக்கான செய்தியை சத்துருக்களிடத்திலிருந்து கேட்க செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.